ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு கேரமல் பாயாசம் தாங்க செய்ய போகிறோம். இன்றைக்கி வந்து என்னோடய குட்டி பையனுக்கு பர்த்டேனால நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னா, அதனால் ஒரு கேரமல் பாயாசம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்ய போகிறேன். அது என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கேன்னா, பால் வந்து பாருங்கள், பால் வந்து நான் ஒரு 300 ml பால் வந்து நல்லா திக்னஸ்ஸான பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து கண்டென்சன் மில்க் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஊற்றும் போது ஸ்வீட் கொஞ்சம் நல்லா கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து சேமியா இருக்குது பார்த்தீங்களா, சேமியா வந்து நான் ஒரு 150 கிராம் வந்து சேமியா வந்து நல்லா உடச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. ரவா வந்து ஒரு 3 ஸ்பூன் ஒயிட் ரவா இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து அந்த திராட்சை பழமும், அதுக்கப்புறம் முந்திரி, அப்புறம் வந்து ஒரு 4-5 ஏலக்காய் வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பாயசம் எசன்ஸு, எனக்கு வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஊற்றும் போது உங்களுக்கு பாயசம் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா ஸ்மெல்லாக அந்த அருமா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நெய் வந்து தேவையான அளவு வந்து நெய் எடுத்து வச்சுருக்கேங்க. இவ்வளோ தான். இப்போ நம்ம வந்து பாயசம், கேரமல் பாயசம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. இந்த இடத்துல ஃபேன் சூடாகட்டும், நம்ம அந்த இதெல்லாம் வந்து வந்து வறுக்கணுங்க சரியா, அந்த சேமியாலாம் வறுக்கணும். இந்த அடுப்பில் வந்து நம்ம வந்து இந்த மில்க் வந்து காய வச்சிடலாம், பால் வந்து காயட்டும், அதுக்குள்ளே நெய் ஊற்றிக்கோங்க. இதில் நெய் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஸ்பூன் வந்து சின்னதாக இருக்கனால ஒரு 2 இது வந்து ஊற்றிக்கிறேங்க. ஊற்றிட்டு நெய் மெல்ட் ஆகட்டும். இதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த இதெல்லாம் வந்து வறுத்துக்கலாம். முந்திரி இதெல்லாம் வறுத்துக்கிறேன் நான். இப்போ வந்து இந்த திராட்சைப்பழம் இதையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து அந்த இதெல்லாம் வந்து நல்லா இதாகிடுச்சு. வறுப்பட்டுட்டு இதை வந்து எடுத்துருவோம். இப்போ அந்த இது வந்து பிளேட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு, அந்த ஃப்ரூட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம். இப்போ வந்து அந்த சேமியா வந்து இந்த நெய்லேயே வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. சேமியா, அதுக்கப்புறம் அது கூட நம்ம ஒயிட் ரவா எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ரவாவும் இதிலே போட்டு வந்து வறுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சேமியாவும் ரவா மட்டும்தான் போட்டிருக்கேன், நீங்கள் ஜவ்வரிசி கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டு போதும்னு சொல்லிட்டு இதை விட்டுட்டேன். இதை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க, அதாவது கருகிடாமல் பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. ரவா போடும்போது உங்களுக்கு பாயாசம் வந்து கொஞ்சம் நல்லா திக்னஸ்ஸாகவும் டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் ரவா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அவல் கூட போடலாங்க, அவல் வந்து முழுசாக போடாமல் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்தீங்கன்னா அவல் 1-2 உடஞ்சிரும் பார்த்தீங்களா, அதை கூட வந்து ஆட் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் பால் வந்து காஞ்சிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா வறுபட்டுட்டு இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே மில்க் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பாலில் வந்து இந்த சேமியாவை போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இதில் பாருங்கள், இந்த சேமியா வறுத்ததெல்லாம் வந்து போட்டிருக்கேன், இதை வந்து மூடி வச்சுருவோம். கேரமல் ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே அதில் ஊற்றிடலாங்க. இப்போ அதே ஃபேனில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், தண்ணி ரொம்ப ஊற்றலை, ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி, அவ்வளோதான். தண்ணி ஊற்றிட்டு அந்த சுகர் வந்து நம்ம போட்டுக்கலாங்க சரியா. சுகர் வந்து நான் இது வந்து ஒரு 200 கிராம் இருக்கும், இந்த சுகர் வந்து நான் இது பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நான் எதுக்கு 200 கிராம் வந்து ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சம் கண்டென்ஸ்டன் மில்க் வந்து ஊற்ற போகிறோம் பார்த்தீங்களா, அதனால வந்து நான் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் அப்படி அந்த மில்க் வந்து அதில் ஊற்றலை அப்படின்னு சொன்னீங்கன்னா சுகர் வந்து இன்னி கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க. நான் அது வந்து அது ஊற்றுறனால அதுவும் கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கிறனால நான் வந்து சுகரை கம்மி பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் ஊற்ற போகிறேன். அதனால் இது வந்து கேரமல் நல்லா ரெடி ஆகட்டும். பாருங்கள், கேரமல் வந்து நல்ல கலர் வந்து கொஞ்சம் ஒரு லைட் அந்த மெரூன் கலர் மாதிரி வருது பாருங்கள். இப்படி தான் சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி இப்படி வரணும். இப்படி கேரமல் வரும்போது உங்களுக்கு பாயாசம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்துறீங்களா, ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணும்போது ஒயிட் கலராக இருந்தது, எப்படி கொஞ்சம் கலர் லைட்டாக இந்த மாதிரி வரணுங்க. இந்த கேரமல் ஸ்டேஜ் இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இதில் வந்து பாலில் வந்து நான் வந்து அந்த பால் சூடாக இருக்குது அதுலேயே வந்து சேமியா அதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கேரமல் ரெடி ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் இதை ஊற்றிடலாங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க.
ஒரு 3 நிமிஷம் நல்லா இதாக இருக்கட்டும். இந்த பாயசம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதாவது கேரமல் வந்து ரொம்ப வந்து கெட்டியாகிடக்கூடாது. நம்ம வேறு இதுக்கெல்லாம் பாவு இது பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கேரமல் வந்து ரொம்ப கெட்டியாகிடக்கூடாது. அப்புறம் பாயசம் நல்லா இருக்காது. கரெக்டான அந்த பதத்தில் இருக்கும்போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமான ஒரு கண்டென்சன் மில்க் வந்து ஊற்ற போகிறேன். ஒரு ஸ்பூன் அளவு வந்து நான் கண்டென்சன் மில்க் வந்து ஊற்றிக்கிறேன். இது வந்து நல்லா ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். நான் சுகர் வந்து கம்மி பண்ணனால ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு அப்படி இது மில்க் வந்து இது இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து சுகர் அதிகமாக போட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அந்த தட்டி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஏலக்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் அதாவது நம்ம நார்மலாக பாயசம் செய்வோம் பார்த்திங்களா, சேமியா ஜவ்வரிசி பாயசம், அதை விட இப்படி கேரமல் பாயசம் செய்யும்போது டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எப்போவுமே வந்து நீங்கள் இந்த பாயசம் ட்ரை பண்ணுவீங்க. அவ்வளோ நல்லா டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் பாயசம் வந்து கரெக்டாக நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நான் அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இந்த பைனாப்பிள் ஃப்ளேவர் வந்து நான் ஊற்ற போகிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பைனாப்பிள் ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் அது பண்ணிக்கோங்க. இது ஸ்பூன் வந்து இதாக மாட்டேங்கு, அதனால் இது ரொம்ப ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த இந்த ஸ்மெல் தான் ரொம்ப அடிக்கும். அதனால் ஜஸ்ட் வந்து இப்படி இது பண்ணிவிட்டு ஒரு 2-3 சொட்டு அவ்வளோதான் போதுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதை பாத்திரத்தில் வந்து சர்வ் பண்ணிடலாம். யம்மியான கேரமல் பாயசம் வந்து ரெடி ஆகிட்டு, நீங்களும் பாருங்கள் இந்த மாதிரி கேரமல் பாயசத்தை வந்து வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க. நம்ம சாதாரணமாக செய்கிற பாயசத்தை விட சாதாரணமாக சுகர் அப்படியே ஆட் பண்ணி செய்வோம். இது வந்து கேரமல் சுகர் வந்து தனியாக கேரமல் செஞ்சு செய்கிறனால பாயசம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனாலையும் கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஆதரவு கொடுப்போம். தேங்க்யூ ஸோ மச்.